வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேஅவுட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு லேஅவுட்ஸ் ரொம்ப முக்கியமானது, ஒன்று லீனியர், இன்னொன்று ரிலேட்டிவ் லேஅவுட். இந்த ரெண்டு லேஅவுட்டை பற்றி தான் இப்போ டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீனியர் லேஅவுட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் அப்படின்னாலே ரெண்டு இருக்கும், ஒன்று ஹாரிசன்டல், ரெண்டு வெர்டிகல். ஸோ ஒன்று ஹாரிசன்டலாக இருக்கும், இல்லை வெர்டிகலாக இருக்கும். ஸோ சேம் தான், ஆண்ட்ராய்டில் ஒரு லீனியர் லேஅவுட்டாக இருந்துச்சுன்னா அதில் அதுக்குள்ளே சைல்டு எல்லாமே ஒன்று ஹாரிசன்டலாக இருக்கும், இல்லைனா வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ நம்ம அது எப்படி ஒர்க்காக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம லீனியர் லேஅவுட் போட்டுட்டேன். ஸோ அதுக்குள்ளே அந்த லீனியர் லேஅவுட்குள்ளே சம் எடிட் டெக்ஸ்ட் அந்த பட்டன்ஸ்லாம் டிசைன் பண்ணுறேன். ஸோ அது எப்படி அலைன் ஆகுது, எப்படி அது லீனியர் லேஅவுட் எப்படி அதை அலைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நான் எடிட் டெக்ஸ்ட் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ லீனியர் லேஅவுட் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கண்ட்ரோல் போட்டிருக்கேன். ரெண்டு கண்ட்ரோல் போட்டோடனே பார்த்தீங்கன்னா லீனியர் லேஅவுட் எரர் காட்டுது. ஏன் அந்த எரர் காட்டுது அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல் இருக்கும்போது அந்த எரர் வரல, ரெண்டு கண்ட்ரோல் இருக்கும்போது அதுக்கு வந்து நான் ஹாரிசன்டல் அலைன் பண்ணணுமா இல்லை வெர்டிக்கல் அலைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீனியர் லேஅவுட்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அது வந்து ஹாரிசன்டல் வெர்டிக்கல் எதனா ஒன்று கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வெர்டிக்கல் நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எரர் போயிடுச்சு, மேலே இருக்கிற ஐட்டம் வந்து கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வெர்டிகல் அலைன் ஆயிருக்கு, மேலே ஒரு ஐட்டம் கீழே ஐட்டம். இதுக்கப்புறம் எந்த ஐட்டம் ஆட் பண்ணாலும் ஒன் பை ஒன்னாக அலைன் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒன்று கீழே ஒன்று, ஒன்று கீழே ஒன்று அப்படி சொல்கிறாங்க. ஸோ வெர்டிகல் நம்ம லீனியர் லேஅவுட்டில் வெர்டிகல் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை எலமெண்ட் கொடுத்தாலும் அந்த எலமெண்ட் வந்து ஒன் பை ஒன்னாக தான் அலைன் ஆகிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்காக ஒரு பட்டன் ஒன்று டிசைன் பண்ணுறேன். சரி, அந்த பட்டனை இப்போ எப்படி அலைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுவும் வந்து அந்த ஒன் பை ஒன், அது கீழே தான் வந்து அலைன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் அங்கே வந்திருக்கு, அந்த பட்டனும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன், மேலே இருக்கிற ரெண்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்கு கீழே தான் அந்த பட்டனும் வந்திருக்கு. ஸோ இதுதான் லீனியர் லேஅவுட்டோட வெர்டிக்கல் ஓரியன்டேஷன். வெர்டிக்கலாக இருக்கும்போது ஒன் பை ஒன், அதாவது கீழே கீழே அப்படின்ற மாதிரி தான் அதை அலைன் பண்ணும். ஸோ இப்போ நான் இதுவே வந்து ஓரியன்டேஷனை ஹாரிசன்டலாக மாற்றுறேன், அதாவது லெஃப்ட் டு ரைட் ஹாரிசன்டலாக மாற்றுறேன். அந்த லெஃப்ட் சைட் மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இது எல்லாமே மேட்ச் பேரண்டாக இருக்கும்போது, மேட்ச் பேரண்ட்னா என்ன அப்படின்னா ஃபுல் வித் எடுத்துக்கும், அந்த இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஆப்போட ஃபுல் வித், அந்த ஸ்க்ரீனோட ஃபுல் வித் அண்ட் ஹைட் எடுக்கிறது தான் மேட்ச் பேரண்ட்டு. இப்போ நீங்கள் வித் மேட்ச் பேரண்ட் கொடுத்தீங்கன்னா வித் ஃபுல் வித் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஹாரிசன்டல் கொடுக்கும்போது ஃபுல் வித் எடுக்கும்போது மற்ற கீழே இருக்கிற கண்ட்ரோலாம் ஹைட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் ரேப் கண்டென்ட்டாக மாற்றுறேன். அந்த கண்டென்ட் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு மாற்றுறேன். மாற்றும் போது பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து லெஃப்ட் டு ரைட்டு அலைன் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரில, சரியாக தெரில. நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எடிட் டெக்ஸ்ட், அங்கே ஒரு எடிட் டெக்ஸ்ட் இருக்குது, இங்கே ஒரு எடிட் டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ மூணு கண்ட்ரோலுமே லெஃப்ட் டு ரைட்டில் அலைன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஹாரிசன்டல். ஹாரிசன்டலாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அலைன் ஆகும். ஸோ இப்போ பேடிங் வச்சு காட்டுறேன், உங்களுக்கு வந்து கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ நாங்கள் ஒரு கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறேன், அது ஒரு கண்ட்ரோல். ஸோ இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணுறேன், அது பட்டன் ஒரு கண்ட்ரோல். ஸோ மூணு கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இப்படி இருக்கு ஓரியன்டேஷன் ஹாரிசன்டல் வச்சோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் தான் அலைன் ஆகும். ஸோ மறுபடியும் நான் ஓரியன்டேஷனை வெர்டிகலாக சேஞ்ச் பண்ணுறேன். அந்த மூணு கண்ட்ரோலும் பாருங்கள் ஒன் பை ஒன், அதாவது டாப் டு பாட்டம், ஒன் பை ஒன்னாக டாப் டு பாட்டம்ல இருந்து அலைனாக இருக்குது. ஸோ லீனியர் லேவுட் இப்படி தான் ஒர்க் ஆகும், ஒன்று ஹாரிசன்டலாக ஒர்க் ஆகும் இல்லைனா வெர்டிகலாக ஒர்க் ஆகும். ஓரியன்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம், அதுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒன்று ஹாரிசன்டலாகவோ அல்லது வெர்டிகலாகவோ நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் லேஅவுட் பார்க்க போகிறோம். ரிலேட்டிவ் லேஅவுட் அப்படின்னாலே என்னென்னா ஒரு கண்ட்ரோலுக்கும் இன்னொரு கண்ட்ரோலுக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன ரிலேஷன் சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். ரிலேஷனை மென்ஷன் பண்ணல அப்படின்னாலே அந்த கண்ட்ரோல் வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர் ரைட் ஆகி தான் இருக்கும். ஸோ இப்போ ரிலேட்டிவாக நான் மென்ஷன் பண்ணிட்டேன். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அங்கே அதுக்குள்ளே இருக்கிற மூணு கண்ட்ரோல்ஸுமே ஒன் பை ஒன்று மேலே ஒன்று மெர்ஜான மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அது ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர் ரைட் ஆகி தான் இருக்குது, அதேமாரி செப்பரேட்டாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே தனித்தனியாக பிரிக்கிறது நம்ம ரிலேஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக எல்லாமே பட்டனாக டிசைன் பண்ணுறேன். டிசைன் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ பாருங்கள் நான் மூணு பட்டன் போட்டிருக்கேன், மூணு பட்டனுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரே ஒரு பட்டன் மட்டும் விசிபிளாக இருக்குது, மற்ற ரெண்டு பட்டனுமே ஒரு பட்டனுக்கு பின்னாடி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ நான் இப்போ மூணு பட்டன் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பட்டன் எல்லாமே ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நான் டிசைன் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, மேலே இருக்கிற பட்டனுக்கு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடிக்கு கீழே, அதாவது ஃபஸ்ட் பட்டனுக்கு கீழே, அதுக்கு என்ன என்ன டேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, லேஅவுட் பிலோ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஐடி வந்து ஃபஸ்ட் பட்டன் ஐடி கொடுக்குறேன். ஸோ செகண்ட் பட்டன் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ செகண்ட் பட்டனுக்கு ஒரு ஐடி வச்சுட்டு தேர்ட் பட்டனுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தேர்ட் பட்டனுக்கும் சேம் லேஅவுட் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பட்டனோட ஐடியை கொடுக்குறேன். ஸோ அந்த பட்டன் வந்து செகண்ட் பட்டனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கீழே வந்துடும் பாருங்கள். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பட்டன் கீழே வந்துச்சு. ஸோ நான் இப்போ என்ன ரிலேஷனில் கொடுத்துருக்கேன்னா, ஒன் பை ஒன் ரிலேஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது இதுக்கு கீழே தான் இது இருக்கணும், இதுக்கு கீழே தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிலேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒன் பை ஒனில் இருக்குது. பட்டன் ஒன் கீழே பட்டன் டூ இருக்கணும், பட்டன் டூ கீழே பட்டன் த்ரீ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் இன்னொரு ஸோ இப்போ உங்களுக்காக இன்னொரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த பட்டன் எப்படி வரணும் அப்படின்னா, பட்டன் டூக்கு பாட்டமில் வரணும், பட்டன் த்ரீக்கு ரைட்டில் வரணும். அந்தமாரி டிசைன் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு பட்டன் ஃபோர் அப்படி சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ பட்டன் த்ரீக்கு ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நம்ம ஐடியை வச்சு தான் நம்ம ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஐடி ரிலேட்டிவ் ரேட்டு பொறுத்த வரைக்கும் ஐடி ரொம்ப முக்கியம், ஐடி இல்லாமல் நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியாது. ஸோ லேஅவுட் பிலோ ஐடி பட்டன் டூ அப்படின்னு கொடுக்குறேன். பட்டன் டூக்கு கீழே இருக்கணும். ஸோ ரைட் ஆஃப் நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் பாட்டமில் வந்தாலும் அந்த பட்டன் தெரியல, ஏன்னா பட்டன் த்ரீக்கு பின்னாடி அது இருக்கிறதுனால இருக்குது. இப்போ ஸோ ரைட் ஆஃப் பட்டன் டூ பட்டன் த்ரீ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரைட் ஆஃப் பட்டன் த்ரீ அப்படின்னு கொடுத்தனா பார்த்தீங்கன்னா, பட்டன் த்ரீயோட ரைட்டில் இந்த பட்டன் வந்து அலைன் ஆயிருக்கு. பாருங்கள் பட்டன் த்ரீயோட ரைட்டில் வந்து அலைனாக இருக்குது. ஸோ இப்போ இதுவே நான் வந்து இந்த பட்டனை வந்து எண்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அலைன் பேரண்ட் ரைட் அப்படின்னு கொடுத்துருவேன். அலைன் பேரண்ட் ரைட் அப்படின்றது என்னென்னா, இந்த கண்ட்ரோலோட பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் லேயர்ட். ரிலேட்டிவ் லேயர்ட் என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைஸோட ரைட் சைடு ஃபுல்லாக போய்ட்டு அலைன் ஆகிடும், அதான் அலைன் பேரண்ட் ரைட். ஸோ அந்த பட்டனுக்கு கீழே அதோட ரிலேட்டிவ் அங்கே ரிலேட்டிவ் வச்சு கட்டுறவங்க ரிலேட்டிவ் ரேட்டில் ஹெண்டில் இருக்குது. பட்டன் டூக்கு கீழே ரைட்டுன்னா அலைன் பேரண்ட் ரைட்டில் அது அலைனாக இருக்குது. ஸோ நம்ம இப்படி தான் ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணுவோம் ரிலேட்டிவ் லேஅவுட்டில். ஸோ இதே நான் பாட்டமில் அலைன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அலைன் பேரண்ட் பாட்டம் இக்குவல் டு ட்ரூன் கொடுத்துருவேன். இது வந்து ஏன் இந்தமாரி வருது அப்படின்னா, இது வந்து லேஅவுட் பிலோ இக்குவல் டு லேஅவுட் பிலோ வந்து பட்டன் டூக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது பாட்டமில் வைக்கும்போது அந்த அந்த பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அந்த லேஅவுட் பிலோ நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ நான் பட்டன் ஃபோரையும் வந்து பாட்டமில் அலைன் பண்ணுறேன், பாட்டமில் ரைட் சைட் அலைன் பண்ணுறேன். எப்படி கொடுத்துட்டேன், அது பாட்டமில் வந்துருச்சு. அதுவும் லேஅவுட் பிலோன்ற அந்த ஃபால்ட் இருந்ததுனால அதை எடுத்துட்டேன். அதை எடுத்ததுக்கப்புறம் பாட்டம் வந்துருச்சு. ஸோ லெஃப்டில் அலைனாக இருக்குது, அதை ரைட்டில் அலைன் பண்ணுறதுக்கு அலைன் பேரண்ட் ரைட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேஅவுட் அதோட பேரண்ட் என்ன, அந்த ரிலேட்டிவ் லேட் என்ன சைஸோ அதோட எண்டில் ரைட்டில் அலைனாக இருக்குது. ஸோ இப்போ சென்டர் இதை அலைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சென்டர் அலைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பாட்டம் எடுத்துட்டேன், பாட்டம் எடுத்துகிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் பாட்டம் மேலே போயிடுச்சு. ஸோ சென்டர் அண்ட் பேரண்ட் இக்குள்ள ட்ரூன் கொடுத்துறேன். ஸோ ட்ரூன் கொடுத்தனா ரைட் சைடில்
சென்டரோட பேரண்ட், ரைட் சைடில் சென்டராக வந்து பேரண்ட்டோட சென்டரில் வந்து அது அலைனாக இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த பட்டன் நான் கொடுக்குறேன், அலைன் பேரண்ட் சென்டர் அண்ட் பேரண்ட் ட்ரூன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் எந்த விதமான லெஃப்டாக ரைட்டன் மென்ஷன் பண்ணாலும் அது சென்டராக வந்து அலைனாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஈக்குவல் டு ட்ரூன் கொடுக்குறேன். லெஃப்ட் ட்ரூன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோட லெஃப்ட்டில் போய்ட்டு இந்த பட்டன் அலைன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரிலேட்டிவ் லைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ரிலேஷன் கொடுக்கணும். அது ரைட்டில் இருக்கணுமா, லெஃப்ட்டில் இருக்கணுமா, டாப்பில் இருக்கணுமா, பாட்டமில் இருக்கணுமா, எண்டில் என்ன இருக்கணும், ஸ்டார்ட்டில் என்ன இருக்கணும். ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் பெஸ்ட். ரிலேட்டிவ் லைட் வந்து லீனியர் லைட்டோட பெஸ்ட்டு, எல்லா ஃபோனுக்கும் எல்லா ஆப்புக்கும் கரெக்டாக இது தான் ஃபிட் ஆகும். ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லேஅவுட்டுக்குள்ளே இன்னொரு லேஅவுட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மேலே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ரிலேட்டிவ் லேஅவுட், இப்போ இதுக்குள்ளே எப்படி லீனியரை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லீனியர் லேஅவுட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அலைன் பண்ணலாம், அதுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி அலைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ கீழே ரெண்டு பட்டனே கொண்டு போய்ட்டு அந்த லீனியர் லேஅவுட்டுக்குள்ள போடுறேன், கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த லீனியர் லேஅவுட் நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா பட்டன் டூக்கு பிலோ, அதாவது பட்டன் டூக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன், பிலோ பட்டன் டூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரிலேட்டிவ் லேஅவுட் சைஸ் பார்த்தீங்கன்னா அது அந்த ட்ராப் கண்டன் அந்த கண்டனோட சைஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்திருக்கு அப்படின்னா அது பக்கத்தில் கொடுத்ததுனால இதுவாக வந்திருக்கு, அது வந்து லெஃப்ட் டு ரைட் அலைன் ஆகிருக்கு. இதோட பேரண்ட் வந்து ரிலேட்டிவ் லைட்டாக இருக்கிறதுனால இப்படி அலைன் ஆகுது, ரிலேட்டிவாக இல்லை அப்படின்னா அந்த லீனியர் லைட் வந்து எரர் காட்டும், ஓரியன்டேஷன் கொடுக்க சொல்லி எரர் காட்டும். நம்ம ஓரியன்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணோம் அதுக்கு. இப்போ பாருங்கள் நான் ஓரியன்டேஷன் ஹாரிசன்டல் செட் பண்ணுறேன். ஸோ அந்த பட்டன் பாருங்கள் ஒன் பை ஒன்னாக இப்போ வருது, அதாவது டாப் டு பாட்டம்லேயே இப்போ அலைன் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து பேடிங் கொடுக்குறேன், அதுக்கு மார்ஜின் டாப் கொடுக்குறேன். ஸோ இந்த பேரண்ட் இந்த ரெண்டு பட்டனோட பேரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீனியர் லேஅவுட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே மொத்தமான பேரண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் லேஅவுட். ஸோ நான் வெட்டிகளும் கொடுத்துட்டேன். இந்த லீனியர் லேஅவுட் மட்டும் சைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வருது, அந்த பட்டனு கீழே இருக்கிறது அது மட்டும்தான். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன கண்ட்ரோல் ஆட் பண்ணாலும் அந்த அந்த லேஅவுட்குள்ளே மட்டும்தான் ஆட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.